ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வாரம் வந்து எல்லா ராசி நேயர்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும், இல்லை ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இந்த வாரம் வந்து சனி பெயர்ச்சி, டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி, அதாவது பின் இரவு அப்படின்னு சொல்லுவோம், 27 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:52 சனி பகவான் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இந்த வாரம் வந்து எல்லாருக்குமே ஐயோ இந்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கும். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து இந்த வருஷத்தின் கடைசி வாரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வருடத்தினுடைய கடைசி வாரம் மேஷராசி நேயர்களுக்கு ஒரு ரிலாக்ஸிங் பீரியட். ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஹாலிடேஸ் டைமாக இருக்குதோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மேஷராசி நேயர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக அலுவலகத்தில் ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அல்லது இடமாற்றங்களோ வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உண்டு. அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு திருப்தியான, ஒரு மன நிம்மதியான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். மேஷராசி நேயர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், புதன்கிழமை அன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து தீபமேற்றி வழிபட்டால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் ஒரு திருப்தி, சந்தோஷம் மற்றும் குடும்பத்துடன் குதூகலமாக இருக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகம் இருந்தாலும் குழப்பங்களும் சிறிது அதிகமாகவே இருக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் உறவினர்களின் வருகை மற்றும் நண்பர்களின் வருகையால் உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வைகுண்ட ஏகாதசியான டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து ஏகாதசி விரதம் இருந்தால் மனதிற்கு ஒரு நிறைவான வாரமாக இருக்கக்கூடும். ரிஷபராசி நேயர்களுக்கு பணவரவு திருப்தியாக இருக்கும். இந்த வருடம் கடைசி வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு வருடத்தின் இறுதியில் ஒரு திருப்தி, சந்தோஷம் மற்றும் குடும்பத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும். வரக்கூடிய சந்தர்ப்பங்களை நழுவ விடாது, ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டால் ரிஷபராசி நேயர்களுக்கு மிகவும் சந்தோஷமான வாரம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். தொலைந்து போன உறவுகள் மற்றும் விடுபட்ட போன உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாமே இந்த வாரத்தினுடைய மத்தியில் உங்களுக்கு கிடைக்கும். புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 3 நாட்களும் உபயோகமான சில வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டால் இந்த வாரம் உங்களுக்கு திருப்தி மற்றும் பணவரவு கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். மிதுன ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கந்த சஷ்டி கவசம் படித்து மற்றும் திருப்பாவை படித்தால், இந்த வாரம் முழுவதுமே திருப்பாவை படித்தால் மனதிற்கு திருப்தி தருவது மட்டுமல்லாமல் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வரப்போகிறார் இல்லையா, ஸோ அந்த 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானினாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். கடகராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வரப்போகிறார். ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். ஸோ பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம். நிறைய பேர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லை கல்யாண வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் கணவன் மனைவி பிரிந்து இருப்பீங்க, அவங்கெல்லாம் ஒன்று சேருவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் அமையும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களுக்கு வந்து ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோம்பேறித்தனமான ஒரு வாரமாக அமையக்கூடும் இந்த வாரம். கடகராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வாரத்தில் விநாயக பெருமானுக்கு வாரம் முழுவதுமே பால் அபிஷேகம் செய்து அருகம்புல் அர்ச்சனை செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து எதிர்பாராத வித பண வரவுகள் வந்து இருக்கும்.
பழைய கடன் பாக்கிகள் வசூலாகலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கலாம். ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு எதிர்பாராத பணவரவு. செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய மூன்று நாட்களும் உங்களுக்கு மனதுக்கு திருப்தியான ஒரு நாட்களாக அமையக்கூடும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமானது இந்த வாரத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியம் கைகூடும். மற்றும் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ அல்லது துளசி மாலையோ சாற்றினீர்களானால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல்களிலிருந்து வெளிவரலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும். செவ்வாய் புதன் வியாழன் வந்து முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது அல்லது முக்கியமான நபர்களை சந்திப்பது இது போன்ற விவகாரங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் நல்லது. கன்னிராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு தாமரப்பூவினால் அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்தீர்களானால் மன உளைச்சல்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். கன்னிராசி நேயர்கள் தொலைதூர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தில் கடன் வசதிகள் உங்களுக்கு பெறுவதும் மற்றும் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ எச்சரிக்கையும் உங்களுக்கு தேவை. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து மத்தியில் வார மத்தியில் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். திங்கள் செவ்வாயில் பணவரவு திருப்தியாக இருக்கும். மன உளைச்சல்கள் மற்றும் பிள்ளைகளினால் மன கஷ்டம், பெற்றோர்களினால் சிறு வாக்குவாதங்கள் இது போன்ற விவகாரங்கள் புதன் வியாழன் வெள்ளி இருக்கும் நாட்களில் கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வாரம் முழுவதுமே திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்வது மற்றும் அபிஷேக பொருட்கள் வந்து கோவில்களுக்கு தானமாக கொடுத்தால் இந்த வாரம் வரக்கூடிய மனக்குழப்பங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். விருச்சிக ராசி நேயர்கள், பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள், பல நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் இது எல்லாம் விலகி நல்ல ஒரு தெளிவான சிந்தனையுடன் இந்த வருடத்தின் இறுதியில் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள். ஸோ இந்த வருடத்தின் இறுதியில் அதுவும் 26ஆம் தேதி 27ஆம் தேதி நடக்கவிருக்கும் இந்த சனி பெயர்ச்சியில் விருச்சிகராசி நேயர்களுக்கே அமோகமாக இருக்குது. ஸோ வருகிற புத்தாண்டு, இந்த வருடத்தின் இறுதி, இந்த சனி பெயர்ச்சி இது எல்லாத்தையும் சேர்த்து விருச்சிகராசி நேயர்கள் கொண்டாடவே செய்யலாம். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கோவிலுக்கு சென்று எந்த தெய்வம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதனால் இஷ்ட தெய்வங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஆலயத்திற்கு செல்லுங்கள். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து உங்கள் ராசியிலிருந்து பெயரக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ பா நிஜமாகவே சொல்லணும்னா பிடிச்ச சனி விட்டுது அப்படின்வாங்க இல்லையா, அதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு குதூகலம் சந்தோஷம் எல்லாமே இருக்கலாம். அதனால் நீங்களும் இந்த சனி பெயர்ச்சியை வருடத்தின் இறுதி மற்றும் வருடத்தின் ஆரம்பம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிஜமாகவே இந்த வீக்கெண்ட் வந்து நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டம்தான் தனுசு ராசி நேயர்களுக்கு. ஏதாவது குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், கோர்ட் விவகாரங்கள் மற்றும் இந்த சிக்கல்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த வருடத்தில் நீங்கள் எதுவும் செய்யாதீர்கள். 2021ஆம் ஆண்டில் அடுத்த வருடம் தை மாதத்திற்கு பிறகு அந்த மாதிரியான முடிவுகளுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைப்பதோ அல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பதோ நீங்கள் நிதானித்து செயல்படலாம். தனுசு ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது சிறந்த பரிகாரமாகும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு நல்ல அலைச்சல்கள் மற்றும் தொலைதூர பிரயாணங்கள், சுற்றுலா பிரயாணங்கள் இது எல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நன்றாக குடும்பத்தாருடன் மற்றும் நண்பர்களுடன் இந்த வருடத்தின் இறுதியை ஒரு மனதார நீங்கள் குடும்ப சூழ்நிலைகளில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் ஆவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் திருவோணம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரம்தான் இந்த வாரமாகும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமானது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து பைரவருக்கு தீபம் ஏற்றினால் இந்த வாரத்தில் வரக்கூடிய மன உளைச்சல்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து சற்று குழப்பமான வாரமாக இருக்கும். திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் முக்கிய முடிவுகளை தவிருங்கள். வெளியில் அதிக பிரயாணங்கள் மேற்கொள்வதையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது.
கும்பராசி நேயர்களுக்கு பண வரவு திருப்தி அளிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப பிரச்சனை இந்த வாரம் உங்களுக்கு நல்ல சுமூகமான தீர்வு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். கும்பராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்தால் இந்த வாரம் நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சிறு மனக்குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையிலேயோ அல்லது பிள்ளைகளினாலேயோ சிறு மனக்குழப்பங்கள் இருக்கலாம். சனி பெயர்ச்சி வருவதனால் தொழிலில் நல்ல லாபம் பெறுவீர்கள். 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல லாபத்தை கொடுப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமான வாரம் என்று சொல்லலாம். இந்த வாரம் மீனராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வாரம் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடைவது மட்டுமல்லாமல் வரக்கூடிய 2021 ஆண்டும் உங்களுக்கு பல வெற்றிகளை அள்ளி கொடுக்கும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த வாரம் நவகிரகங்களின் அருள் பரிபூரணமாக கிடைத்து இறைவன் நாம் எல்லாரையும் சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்று வணங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.